Welcome to TNPSC Understanding YouTube channel. எங்க சேனல்ல TNPSC மற்றும் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிபிகேஷன் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் அப்லோட் பண்றோம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிசிஎஸ்இ 4 11/2/2018 கேட்கப்பட்ட குவெஸ்டினுக்கான ஆன்சர் கீ நம்ம பார்க்க போகிறோம். என்ன பேப்பர்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ் தாள். இப்போ தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரியார். குமர குருபரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமார் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராக விளங்கினார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 51, சி ஆப்ஷனில் 51. தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களுள் பழமையானது எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 7 உள்ள பிள்ளையார்பட்டி. தம் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனில் ரசூல் கம்ச தேவ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் உள்ள மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கூடலில் ஆய்ந்த ஓந்தி தமிழன் என்ற வரிகள் இடம் பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷனில் திருவாசகம். அடுத்த பார்த்தீங்கன்னா தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருபர புலமை மிக்கவராக திகழ்ந்தார், அம்மொழி எதுவென தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனில் இந்துஸ்தானி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொண்ணும் துயிரும் முத்தும் மணியை தொடரில் உள்ள துயிர் என்பதும் பொருள் தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பவளம், டி ஆப்ஷனில் பவளம். அது பார்த்தீங்கன்னா தீப்பிழி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனில் 11/10. உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனில் சேக்கிழார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புல்லூர் புன்கன் தீத்தோன் இவ்வடிகள் இடம்பெறும் பறவையினை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது என்ன பறவைன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனில் புறா.